ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகஜா பஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகெம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதர்ம குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கின்னா பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம்ங்கிறது எத்தனை ஒரு ஜோதிட அடிப்படையான விஷயம். ஜோதிடத்தில் இது கண்டிப்பாக இது தெரிஞ்சே இருக்கணுமானா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஐயாவினுடைய என்னோட குருநாதருடைய மெய்மொழிகளில் ஒரு மெய்மொழியை நம்ம பார்ப்போம். நட்சத்திரம் வழியே கொடுக்கும், நட்சத்திரம் வழியே கொடுக்கும் ஆற்றல் என்பது, நட்சத்திரத்தை வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது நமது கர்ம பதிவுகள் ஆகும். நட்சத்திரம் வழியே நமக்கு பெறப்படக்கூடிய ஆற்றல் என்பது நமது கர்மப்பதிவுகள். நட்சத்திரம் வழியே கொடுக்கும் ஆற்றல் என்பது நமது கர்மப்பதிவுகள் ஆகும். அப்போது ஜோதிடத்தில் நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு சொல்லியிருக்கார். எண்ணங்களின் வலிமையே ஒரு மனிதனை உருவாக்குகிறது. எண்ணங்களின் வலிமையே ஒரு மனிதனை உருவாக்குகிறது. ஆனால் கிரகங்கள் வழிவிட்டால்தான் எண்ணங்கள் தோன்றும். எண்ணங்கள் தோன்றது மாத்திரம் இல்லை, எண்ணங்கள் ஈரேறும். இந்த ரெண்டுமே வந்து மெய்மொழிகள், ஐயாவினுடைய மெய்மொழிகள். பஞ்சாங்கம் ஜோதிடம் பல வகையான பிரிவுகளாக இருக்குங்க. கோளம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கணிதஸ்கந்தம், கோளஸ்கந்தம் அப்படின்னு ரெண்டு பிரிவுகள். அதுக்கப்புறம் ஜாதகஸ்கந்தம், அப்புறம் முகூர்த்தம், நிமித்தம், இப்படி ஆறு வகையாக இந்த ஜோதிடம் பிரிந்திருக்கு. கணிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கால்குலேஷன், எல்லாமே கணக்கீடுகள். கோளம் அப்படிங்கிறது கோள்களை பற்றிய அறிவு. ஜாதகம் என்பது இது இரண்டையும் வைத்து கொண்டு நம்ம நிர்ணயிக்கக்கூடிய விஷயம். அடுத்தது பிரஷ்னம், நாலாவது பிரஷ்னம்னா இப்போ கேட்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு சொல்லப்படக்கூடிய பதில்களை நிர்ணயிக்கக்கூடியது. முகூர்த்தம், நிமித்தம்னு இப்படி ஆறு. இதில் இந்த முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டுமல்ல, ஒரு ஜாதகம் உருவாகிறதுக்கு காரணமே எதுவாக இருக்குன்னா பஞ்சாங்கம்தான். பஞ்சாங்கத்தை வைத்து கொண்டு தான் நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும். இன்றைய கோல்சார நிலைகள், இன்றைய திதி, இன்றைய நட்சத்திரம், எல்லாமே பஞ்சாங்கத்தோட அடிப்படை. அப்போ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய அடிப்படை ஆதார நாதமாக விளங்குகிறது. இப்போ பஞ்சாங்கத்தில் ஐந்து அங்கங்கள் இருக்குது. எதுக்கு இந்த பஞ்சாங்கம் இன்னி முக்கியமாக பயன்படுதுன்னா, முகூர்த்தம் அப்படிங்கிற பிரிவுக்கு இந்த பஞ்சாங்கம் பயன்படுது. முகூர்த்தம்னா கால நிர்ணயம், அல்லது காலத்தை சரியாக எனக்கு அனுகூலமாக பயன்படுத்துது. டைம் டியூனிங், எனக்கு அனுகூலமாக என்னுடைய பிறப்பு, என்னுடைய பிறப்பு லக்னம், என்னுடைய பிறப்பு ராசி, என்னுடைய பிறப்பு விஷயங்களுக்கு தகுந்தாற்போல் ஒரு நாளை பயன்படுத்தி அதில் நல்லைவுகளை செய்வது அல்லது வெற்றியை காண்பதுங்கிறதுக்கு பஞ்சாங்கம் ரொம்ப அடிப்படையாக தேவையாக இருக்குது. ச பஞ்ச அப்படின்னா ஐந்து, பஞ்சன்னா ஐந்து, அங்கம்னா உறுப்புகள். இப்போ நமக்கு உடம்பு இருக்குது, உடம்பில் எப்படி உறுப்புகள் இருக்குது, கை, கால், காது, மூக்கு, எல்லாம் உறுப்புகள் தான். இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மாதிரி பஞ்சாங்கம்னா ஐந்து, அதுக்கு இருக்கக்கூடிய அங்கங்கள் உறுப்புகள்ங்கிறது. பஞ்சன்னா ஐந்து, உறுப்புகள் ஐந்து உறுப்புகளை கொண்டது. என்னென்ன இருக்குதுல, ஒன்று வாரம், அதாவது கிழமையை சொல்லக்கூடியது வாரம். ரெண்டாவது திதி. திதி அப்படிங்கிறது நாள் கணக்கீடை குறிப்பிடுவது தான் திதி. மூன்றாவது நட்சத்திரம், மூன்றாவது நட்சத்திரம். நான்காவது யோகம். யோகம்னா சித்த யோகம், மரண யோகம், அதே போல் நம்ம ஜாதகத்துல எல்லாம் சொல்கிறாங்க கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம், சந்திரமங்க, அந்த யோகம் கிடையாது. அது சித்த யோகம் மரண யோகமும் கிடையாது. இந்த யோகம்ங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாகை முறையினுடைய கணக்கீடு, தூரத்தை கணக்கிட்டு அதனுடன் 93.20 அப்படிங்கிற ஒரு கூட்டு, இதை கூட்டி
அதன் மூலியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி, மையப்புள்ளி அது யோகம். எல்லார் ஜாதகத்திலும் அப்படி தான் கணக்கிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோகத்தில், இதை நாம யோகம் அப்படின்னு இதை கூப்பிடுவாங்க. அவனுக்கு என்னையா யோகக்காரன் அப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா? யோகக்காரன் அப்படின்னா உங்கள் நீங்கள் பிறந்த யோகமும் நல்லா இருக்கணுங்கிறத சொல்லுது. அதுதான் யோகம். அப்போ உங்களோட லக், உங்களோட அதிர்ஷ்டம் தான் யோகம். யோகம்னா இன்னொன்று சந்நியாச யோகம் இருக்குது, பரதேசி யோகம் இருக்குது, எல்லாமே யோகம்தான். பட் இந்த யோகமும் அதுவும் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சித்த யோகம், மரண யோகம், அமிர்த யோகத்துக்கும் நம்ம சொல்கிற இந்த பஞ்சாங்கத்தில் நாலாவது அங்கமாக வரக்கூடிய யோகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இதில் புரிதல் வச்சுக்கோங்க. ஐந்தாவதாக இருக்கிறது கரணம் அப்படின்னு. இந்த ஐந்து விஷயங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். என்னங்க பலன் இதனால் அப்படின்னு கேட்போம். தித்தே அஸ்து ஐஸ்வர்யமாப்னோதி. ஒருவர் பிறந்த திதியை பிடித்து கொண்டால், திதிக்குண்டான தெய்வத்தை வழிபடுவதால், அந்த திதியில் விரதங்களை மேற்கொள்வது, இதனால் ஐஸ்வர்யமாப்னோதி, உங்களுடைய பொருளாதார மேன்மையை உருவாக்கும். வாராத் ஆயுஷ்ய வர்தனம். இங்கே பிறந்த கிழமை இருக்கு பாருங்க, கிழமையினுடைய அதிபதி அதற்குண்டான தேவதையை வணங்குதல்ங்கிறோம். அதை பிடிச்சிக்கிட்டோம்னா ஆயுள் விருத்தி, ஆயுசு விருத்தியாகும். நட்சத்திராத்து ஹரத்தே பாப்பம். நட்சத்திராத்து ஹரத்தே பாப்பம், நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் தான். இப்போ தான் நான் ஐயாவனுடைய அந்த மெய்மொழி சொன்னேன். நட்சத்திரங்களின் வழியே கொடுக்கும் ஆற்றல் என்பது நமது கர்மப்பதிவுகள்னு சொன்னார். அதுதான் இங்கே இந்த பஞ்சாங்கமும் சொல்லுது. நட்சத்திராத்து ஹரத்தே பாப்பம், பாப வினை புண்ணியவினை, நல்ல வினைகள் தீயவினைகள் ரெண்டு. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு இல்லையா? நல்லதும் செஞ்சுருப்போம் ஒரு பக்கம், கெட்டதும் செஞ்சுருப்போம். ஒரு பக்கம் திட்டியிருப்போம், ஒரு பக்கம் கொஞ்சிருப்போம், ஒரு பக்கம் தட்டி கொடுத்து போயிருப்போம், ஒரு இடத்துல தட்டி விட்டுருப்போம். தட்டி கொடுத்து அவருக்கு வாய்ப்பை உருவாக்கியிருப்போம், ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்போம்னா அவனுடைய வாய்ப்பை நம்மளே தட்டி விட்டுருப்போம். சரி, ரெண்டுமே இருக்குது. அப்போ இதுதான் கர்ம பதிவுகள். நம்ம ஒரு விஷயமாக நடத்த நடத்த ஏற்படக்கூடிய இதுதான் கர்மப்பதிவு. இதுக்கு காரணம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் நாம் விரதமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தையினுடைய வழிபாடுகளை செய்ய ஹரத்தே பாபம், உங்களுடைய கர்ம வினையை குறைக்கலாம், குறைக்கலாம், அவ்வளோதான். யோகாத்து ரோக நிவாரணம். யோகம், நம்ம பிறப்பு யோகம் இருக்கு, விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம் அப்படின்னு 27 யோகங்கள். இதில் நம்ம ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம் இல்லையா? அந்த யோகத்தை பயன்படுத்தினால் ரோக நிவாரணம், வியாதி. எப்போ பார்த்தாலும் வீட்டில் படுத்திட்டே இருக்கியா, நோய் நொடி. அப்போ அந்த யோகத்தை பிடித்து கொண்டு அந்த யோகத்திற்குண்டான தெய்வங்களை வழிபடுவது முன்னால் வியாதிகள் நிவர்த்தி அடைவோம். அடுத்தது கரணம். கரணாத் காரிய சித்திஞ்ச. கரணத்தை, கரணம் தான் காரியம். கரணத்தோட அடிப்படையில் தான் ஒருவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவருடைய ஜீவனம், அவருடைய நிஜமான விதிப்படிப்பு என்னங்கிறத வந்து இந்த கரணத்தை வைத்து சொல்லிவிட முடியும்னு ஜோதிடம் சொல்லியிருக்கு. இந்த ஐந்து அங்கங்கள் தான் பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லுது. நமக்கு தெரியும் 7 கிழமைகள் இருக்குது. வளர்பிறை 15 திதி, தேய்பிறை 15 திதி. வளர்பிறை 15 திதி, தேய்பிறை 15 திதி, இது 30 நாட்கள். 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள், 27 யோகங்கள். சத்திரம் எப்படி 27 இருக்கோ அதே போல் 27 யோகங்களும் 27. 11 கரணங்கள், கரணம் மாத்திரம் 11. இந்த கரணம் என்பது ஒரு திதியினுடைய பாதி. ஒரு திதிங்கிறது ஒரு 12 பாகை, அதாவது டிகிரி. அப்போ அதில் 6 பாகை வந்து திதி. அப்போ ஒரு நாளைக்கு 2 கரணங்கள் வரும். ஒரு நாளைக்கு ஒரு திதி இருக்கும், 2 கரணங்கள் வரும். ஒரு சில நாட்கள் வந்து காலையில் ஒரு திதி, மத்தியானத்துக்கு மேலே ஒரு திதிங்கிறதெல்லாம் வரும். ஸோ இது திதிகள், இதெல்லாம் தான் பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. அடுத்ததாக எல்லாருக்கும் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எளிமையான ஒரு புரிதலுங்க. இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது, இன்றைக்கி காலையில், இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை, நவமி திதி, இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் போகும், இந்த நட்சத்திரம், இன்றைக்கி ஒரு யோகம், ஒரு கரணம். இதை ஒரு ஜோதிடம் படிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி இந்த நட்சத்திரத்தையும் இந்த ஐந்து விஷயங்களையும் சொன்னாலே நமக்கு வந்து நன்மைகளை கொடுக்கும். பஞ்சாங்க பலமுச்சத்தை, இந்த ஐந்தையும் தெரிந்து கொண்டாலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது நாளிகை. நாளிகைன்னு ஒரு விஷயத்தை போட்டு எல்லாரும் குழப்பிக்கிறோம்.
ஒரு நாழிகை அப்படிங்கிற கணக்கீடுங்கிறது நம்மளுடைய பழமையான ஜோதிட கணக்கீடு. நாளிகையாக தான் எல்லாத்துமே பிரிச்சுருந்தாங்க. அப்புறம் தான் கடிகாரம் மணி நேரம் என்பது பிரித்தது. அப்போ நாளிகையை வந்து நம்ம கடிகார மணியோட கூட்டி பார்க்குறப்ப தான் நமக்கு இந்த கடிகார மணி தெரியும். அந்த காலத்துலலாம் சூரிய உதயாதி நாளிகை தொடங்கி அப்படின்னு தான் ஜாதகம் எழுதியிருப்பாங்க. சூரியன் உதயமானதுலேருந்து எத்தனை மணி நேரத்தில் குழந்தை பிறந்ததுங்கிறது தானே கணக்கு. இப்போ இன்னைக்கு காலையில் 6:30 சூரிய உதயம், இன்றைக்கு ஒரு 10 காலையில் குழந்தை பிறக்குதுன்னா சூரிய உதயத்துலேருந்து எத்தனை மணி நேரம் கழித்து பிறந்திருக்கு அப்படிங்கிறது கணக்கெடுக்கிறோம். அதை நாளிகையே மாத்திரம். அப்போ சூரியன் 6:30 பத்து மணிக்கு குழந்தை பிறக்குது, சரியாக 10 வச்சுப்போம். 6:30 7 வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம், 7 10 வரைக்கும் 3 மணி நேரம். அப்போ 3.5 மணி நேரம் சூரிய உதயத்திலிருந்து தொடங்கி சென்றிருக்கிறது. இதை நாளிகையாக மாற்றணும் அல்லது நாளிகையாக இருக்கிற விஷயத்தை மணியாக மாற்றணும், இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷங்க. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிடம். 2 48 நிமிஷம். இப்போ 1 நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் நமக்கு? 1 மணி நேரம்ங்கிறது கடிகார நிமிடம் எவ்வளவு? 60 நிமிடம் தான் 1 மணி நேரம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம் தான் இருக்குது, ஆனால் கடிகார மணி நேரம் எவ்வளவு இருக்குது? 60. இந்த 60ங்கிறது எழுதிக்கோங்க. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம், இது இங்கே பக்கம் எழுதுங்க. ஒரு நாளிகை 24, 2 48 நிமிஷம் ஆச்சு. அப்போ இந்த 60 எவ்வளவு இன்னியும் நமக்கு பாக்கி பார்க்க வேண்டியிருக்குன்னா 12 மிச்சம் இருக்குது அந்த 1 மணி நேரத்தில். அப்போ 24 பாதி எவ்வளவு? 12. அப்போ 12, அப்போ 1 மணி நேரத்திற்கு 2.5 நாளிகை. 1 மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை. அப்போ இப்போ பிறந்ததும் 3.5 நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டோம். 1 மணி நேரத்துக்கு 2.5 நாளிகைன்னா 3 மணி நேரத்துக்கு 2 × 2 = 5 × 2 = எவ்வளவாச்சு? 7.5. 7.5 நாளிகை ஆயிடுச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது. அப்போ 24 அதில் எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பியும் 1 நாளிகை, 7.5 = 8.5 நாளிகை ஆயிருக்கு. 8 நிமிஷங்கள் பாக்கி இருக்குது. அதையும் வந்து நம்ம நாளிகையாக கணக்கெடுக்கணும். அப்போ நான் நாளிகையை மணியாக மாற்றணும், என்ன பண்ணுறோன்னா 24 ஒரு நாளிகைன்னு எடுத்துக்குங்க. அது எத்தனை நாளிகைன்னு சொல்லியிருப்பாங்களே, 10 நாளிகைன்னா 10 × 24 போட்டிங்கன்னா 240. இந்த 240 60 வகுத்துருங்க. அப்போ 4 மணி நேரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த சூரிய உதயம் எவ்வளவுங்கிறது அதை கண்டிப்பாக சூரிய உதயம் எத்தனைன்னு தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் கணக்கீடு செய்ய முடியும். இந்த நாளிகை கணக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் ஆரம்ப நிலை பாடமாக, ஜோதிட ஜாதக கணித பாடமாக சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம். ஸோ இன்றைக்கி எல்லாமே நம்ம கை கணக்கீடுலேயே இருக்குது. நிறைய விஷயங்கள் கூகுள் சர்ச்சில் கிடைத்தீங்கன்னா நாளிகையை மணியாக்கன்னு ஒரு கணக்கே கிடைக்கும். அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா எத்தனை நாளிகைக்கு எத்தனை மணி அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த பிறந்த நாளிகையை கண்டிப்பாக நம்ம கணக்கீடு செய்ய முடியும். நன்றி. அச்சயலக்கண பத்ததி ஜோதிடத்தை இதே போல் அடிப்படை பஞ்சாங்கத்திலிருந்து கற்றுக்கொள்ள அனைவரும் முயற்சிங்கள். அடுத்ததாக April 12 புதிய அச்சயலக்ன பத்ததி ஜோதிட வகுப்புகள் ஆரம்பமாகுது. கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு வாழ்க்கையினுடைய பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். வாருங்கள் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடத்துடன். வளரும் லக்னம், மாறும் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையும் மாறட்டும். நன்றி, வணக்கம்.